எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று ஒரு அரிய புத்தகத்தை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த புத்தகம் என்ன தெரியுங்களா? மிர்தாத்தின் புத்தகம். இதுதான் மிர்தாத்தின் புத்தகம். இதை பற்றி ஓசோ அவர்கள் ஒரு குறிப்பு எழுதுகிறார். உலகில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன, ஆனால் இன்றுள்ள எல்லா புத்தகங்களை விடவும் மேலோங்கி உயர்ந்து நிற்பது மிர்தாத்தின் புத்தகம். இதயத்தால் படிக்க வேண்டிய புத்தகம் இது. மிகுந்த தனிச்சிறப்பு கொண்டது. நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மாபெரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த நூல். பல்லாயிரம் முறை படிக்க வேண்டிய நூல் இந்நூல். மைக்கேல் நைமி இந்த நூற்றாண்டின் மாபெரும் எழுத்தாளர் மட்டுமல்ல, எல்லா நூற்றாண்டுகளிலும் இவரே மாபெரும் எழுத்தாளர். நான் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்திருக்கிறேன். எதுவும் இதற்கு ஈடாகாது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல், விலை மதிக்க முடியாத புத்தகம் இது என்று மிர்தாத்தின் புத்தகத்தை பற்றி ஓசோ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதை கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தமிழில் கவிஞர் புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். மூலம் மைக்கேல் நைமி. இதில் இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறிய விஷயங்கள், ஆனால் அவை சிறிய விஷயங்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வரியிலும் ஆத்ம விசாரத்திற்கான அணுகுண்டு இந்த புத்தகத்தினுடைய வரிகளிலே ஒளிந்துள்ளது. இதில் கதை எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத இந்த நூலை வாங்கி படிக்கிற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான நூலாக இருக்கிறது. இந்த நூலினுடைய மிக சிறந்த வரி, இதயத்தால் படிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று. அவசரப்பட்டு படிச்சிங்கன்னா இது ஒரு நாவல் மாதிரி இந்த புத்தகம் போயிடும். இதை பொறுமையாக நிதானமாக அவசரமில்லாமல் படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற பொழுது இந்த நூல் அற்புதமான நூலாக இருக்கும். இந்த மெத்துசலா 969 வருடங்கள் உயிர் வாழ்ந்ததாக பைபிளிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. மெத்துசலாவின் பேரன் தான் நோவா. அந்த ஊழி காலத்திலே, பிரளய காலத்திலே கோபர் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பேழை 3 அடுக்குகள் கொண்டதாகவும், 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழம் உயரம் கொண்டதாகவும் அமைகிறது. இதில் 38 உயிர்கள் இருக்கின்றன. இறைவன் முன்பு சொன்னபடி 40 நாட்கள் பெருமழை வெய்வித்தான். இது நோவாவின் 600 வயதின் 2 17 நாளில் ஏற்படுத்தப்பட்டது என்று இந்த நூல் சொல்கிறது. இந்த நூலிலே அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது எப்படி தெரியுங்களா? நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். எல்லா பொருள்களுக்கும் ஒரு மையம் இருக்க வேண்டும். அதை சுற்றியே அப்பொருளின் இயல்பு வாழ்க்கை சுற்றி கொண்டிருக்கும். நமது வாழ்க்கைக்கு மையம் இறைவன் தான் என்று இந்த புத்தகம் அறிதீட்டு கூறுகிறது. பகவான் ரமணர் சொல்கிற மாதிரி, நான் யார் விசாரணை, அந்த விசாரணையை பகவான் 28 கேள்வி பதிலாக கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுக்குற பொழுது அந்த நான் யார் என்கின்ற அந்த ஒரு கேள்விதான் எல்லா மதங்களினுடைய மையக்கருத்தாக சாரமாக இருக்கிறது. அனுபவிப்பன் யார்? இந்த நான் என்பது எங்கே இருக்கிறது? இந்த நான் என்பது உடம்பா? நான் என்பது புத்தியா? நான் என்பது அறிவா? நான் என்பது சிந்தனையா என்றால், இது எதுவுமே இல்லாமல் தூக்கத்தில் ஆழ்ந்து தூங்குகிறோம். அப்பொழுது உடம்பை பற்றிய ஒரு எண்ணம் நம்மிடத்திலே இல்லவே இல்லை. ஆனால் தூங்கி எழுந்த பின்னாடி நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறோம். அப்போது தூங்குகிறவனை கவனிக்கிற ஏதோ ஒரு ஆற்றல் நம்முள்ளே குடிகொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலினுடைய மையம்தான் நான். நான் என்பது கடவுளினுடைய பெயர். ஓம் என்கின்ற மந்திரத்தை விட நான் உயர்ந்தது. ஏனென்றால் அந்த நான் எல்லோருடைய உள்ளங்களிலும் இதயத்திலும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. அந்த நான் எங்கு தெரியுங்களா இருக்கிறது? அந்த உணர்வு எப்படி தெரியுங்களா இருக்கிறது? இந்த நான் என்பது இதயம் என்று சொன்னாலும் கூட, அஷ்டாங்கர ஹிருதயம் என்கின்ற அந்த மலையாள நூல் மார்பினுடைய வலப்பக்கத்துக்கு 2 விரல் கடையில் அந்த நான் என்கின்ற அந்த சப்தம் ஒழித்து கொண்டே இருக்கிறது.
இறைவன் ஒளி ரூபமானவன் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தினுடைய மாபெரும் சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை வரிக்கு வரி தியானத்தில் ஆழ்த்தி விடுகிற மாபெரும் புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் 9 பேர் அந்த நோவாவினுடைய கப்பல் சென்று அந்த அலையிலே பேரலையிலே சிக்கி ஒரு மலை மீதிலே நின்று விடுகிறது. அதுக்கப்புறம் அதில் 9 பேர் தான் குடியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் இறந்து போய்விட்டால் இன்னொருத்தர் வந்து விடுவார் என்று அந்த குறிப்பு சொல்லும். அதே மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் கருத்துக்கள் எல்லாமே படிக்க படிக்க தியானத்தில் கொண்டு சென்று விடும். மிருதாத்தின் புத்தகம், இந்த ஒரு புத்தகம் போதும் ஆன்ம விசாரணை செய்கிறதுக்கு. பகவான் ரமணருடைய நான் யார் என்கின்ற அந்த விசாரணை புத்தகமும் இந்த புத்தகமும் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தது. அந்த 9 பேருடைய பேர் என்ன தெரியுங்களா? நரோண்டா, சமாதம், மிகாயன், ஹபிமார், மிகாஸ்டர், பென்னூன், சமோரா, ஹிம்பல், 8 பேர் இருப்பாங்க. அந்த மடத்து துறவி ஒருத்தர் இறந்து போகிற பொழுது கையில் 7 ரொட்டி துண்டுடன் ஆடை இல்லாமல் ஒருவன் வந்து அந்த குகையினுடைய கதை தட்டுவான் என்கின்ற சொல்லுகிற பொழுது மிர்தாத் வருவார். மிர்தாத் வேலைக்காரனாக தான் வருவாங்க. அவர்கள் எல்லாரும் 8 பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இறைவன் ஒருவனை அனுப்புவான் என்று கருதுகிற பொழுது மிர்தாத் வேலைக்காரனாக அங்கே சேர்ந்து அவன்தான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் என்று அந்த மிர்தாத்தின் வழியாக மீக்கேல் நைமி அவர்கள் ஆத்ம விசாரத்தை அள்ளி அள்ளி போட்டுகிறார். இதில் யாரை பற்றியும் புகார் சொல்லாதீர்கள் என்கின்ற ஒரு வரி வருகிறது. இதயத்தை புரட்டி போட்ட வரி அது. இன்று உலகத்திலே புகார் சொல்வதற்கு நிறையா விஷயம் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைய டிவி பார்த்து கொண்டிருக்கா, வீட்டில் அப்பா இருக்கிறார், பல தடவை ரிமோட்டை எடுத்து கீழே தவறு விடுகிற அந்த குழந்தையை பார்த்து அந்த அப்பா சொல்கிறார், ரிமோட்டை தவறு விடாத, அது உடஞ்சிருச்சுன்னா விலை போட்டு வாங்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த குழந்தை விளையாட்டின் காரணமாக திரும்ப திரும்ப அதை போட்டுட்ருக்கான். அப்போது அப்பா என்ன சொல்கிறார், அதை கண்டிக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து விட்டீர்களானால் அந்த ரிமோட்டை போடுகிற அந்த விஷயம் கூட அது இறைவனுடைய செயல்தான் என்று அந்த குழந்தையினுடைய செயலை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். யாரையும் புகார் சொல்லவே மாட்டீங்க. அன்பால் கரைந்து அன்பால் நீங்கள் அன்பு உருவமாகவே ஆயிடுவீங்க. உங்களை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு உயிர் இருப்பதாக உங்களுக்கு ஒரு எண்ணமே வராது. அதே மாதிரி ஒரு காடு இருக்கிறது, காட்டிலே விலை உயர்ந்த மரங்கள், அற்புதமான மரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மிருதாத்தின் புத்தகம் என்ன தெரியுங்களா சொல்கிறது, காடு என்பது மரங்கள் மட்டுமல்ல அருவிகள், ஓடைகள், சிற்றார்கள், விலங்குகள், விசச்செடிகள், வேண்டாத செடிகள், புல் பூண்டுகள், குன்றுகள் என்று அந்த செடிகள்லாம் சேர்த்து தான் காடு என்று நம்மை உலகத்தினுடைய விசாலமான பார்வையினுடைய அருகே கொண்டு சென்று நிறுத்தி விடுகிறது இந்த மிருதாத்தின் புத்தகம். இந்த ஒரு புத்தகம் போதும். ஓசோ சொன்னதனுடைய உட்கருத்து என்ன தெரியுங்களா, இந்த விஷயங்களையெல்லாம் அனுபவிக்கிற பொழுது மரணம், மரணத்துக்கு அப்பால் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் இந்த புத்தகத்திலே தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் உண்மை. இந்த உடம்பு குழந்தையாக பிறந்தது, இளைஞனாக வளர்ந்தது, கிழவனாக முதிர்ந்து ஒரு நாள் உதிர்ந்து போகும். இதயத்தில் ஈரம் இல்லாமல் உதட்டில் மட்டும் ஈரம் வைத்து கொண்டு நடமாடுகிற மனிதர்களிடத்திலே இதயத்தில் ஈரமும் உதட்டில் ஈரமும் கொண்டு வாழ்வதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவி செய்யும். இதை வலக்கரத்தில் வைத்து கொண்டு இடக்கரத்தில் புரட்டி வைத்து படித்து முடித்து விடாதீர்கள். உங்கள் வலக்கண்ணில் வைத்து இடக்கண்ணில் படித்து இதயத்திலே தேக்கி வைத்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே ஒரு கணம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமான படிக்க வேண்டிய புத்தகங்களிலே மிருதாத்தின் புத்தகம் ஒன்று. மிருதாத் சாதாரணமான மனிதனாக இல்லை, ஒரு ஞானியாக உலகத்தை உண்மையின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வந்த ஞானி என்றே நான் கருதுகிறேன். அப்பேற்பட்ட புத்தகத்தை தமிழுக்கு கொடுத்த புவியரசு ஐயா அவர்களையும் கண்ணதாசன் பதிப்பகம் பதிப்பகத்தையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அப்பேற்பட்ட புத்தகம் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நூல் நிலையங்களிலும் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த புத்தகம் பல இடங்களிலே கிடைக்காமல் இதனுடைய மூல ஆசிரியர் எங்கெங்கோ தேடினதாக மிகவும் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார். மீக்கேல் நைமியின் தாயகமான லெபனானிலிருந்து
ரிஷிகேச ஆசிரமத்திற்கு அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது இந்த புத்தகம். இதனுடைய மூலப்பிரதி அது ஜெராக்ஸோட ஜெராக்ஸ் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. இது தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் என்பார் ஓசோ. ஏனென்றால் மொத்த மையக்கருத்தாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப அலசுகிறது. கணவன் மனைவியிடையே உறவுகள், குழந்தைகளிடத்திலே இருக்கிற உறவுகள், சமூக உறவுகள், தனி மனிதனுடைய எண்ணங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய காம எண்ணங்கள், கோபங்கள், கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள் அத்தனையும் இந்த ஒரு புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. மிர்தாத்தை வாசிப்பவர்கள் மிர்தாத்தாவே மாறுவார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை மிர்தாத்துக்கும் இதை உலகத்துக்கு சொன்ன மீக்கேல் நைமி அவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள், படிக்கிற ஆர்வமுள்ளவர்கள், படிக்கிறவர்கள் வாழ்வில் ஒரு தடவையாவது இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள், இல்லத்தில் வைத்து கொள்ளுங்கள். நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல்களிலே தலையாய நூல், தலை சிறந்த நூல் மிர்தாத்தின் புத்தகம். இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஓசோ அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இதை படித்து முடித்த பின்னாடி உங்கள் உடம்பிலிருந்து பாம்பு சட்டையை உரிப்பது போல அகங்காரம் உரிந்துவிடும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.